கடகராசி அன்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது கடகராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகு போல் கொடுப்பவரும் இல்லை இந்த கேது போல் தடுப்பவரும் இல்லை என்கின்ற கூற்றிற்கிணங்க இந்த ரிஷப ராகு மற்றும் விருட்சகத்தில் இருக்கும் கேது மூலியமாக கடகத்திற்கு என்னென்ன நிகழப்போகிறது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் அதிகப்படியான நட்பலன்களை பெறப்போவது கடகராசிக்காரர்களான் நீங்கள் தாங்க காரணம் என்னென்னாக்கா ராகு பகவான் கோச்சாரத்தின்படி பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பொதுவாக பதினொன்றாவது இடம் லாபஸ்தானத்தையும் உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள சாதகமான சூழ்நிலையும் பெற இந்த பதினொன்றாம் இடம் சிறப்பாக அமைய வேண்டும் நீங்கள் வெகு நாட்களாக கண்ட கனவு ஆசைகள் அனைத்தையும் பெறப்போகும் பொற்காலம் இது காரணம் பதினொன்றாம் இடம் சிறப்பாக அமைந்து விட்டது ஆடம்பரம் வசதி வாய்ப்பு நவீன வாய்ப்புகள் லைக் டிவி கம்ப்யூட்டர் காஸ்ட்லியான செல்ஃபோனு காஸ்ட்லியான கார்கள் வீடு மனை பங்களா அழகான ஒய்ஃபு இது எல்லாத்துக்கும் காரணம் ராகு தாங்க அந்த ராகு உங்கள் கனவுகளை நனவாக்கும் காலம் இது சரி ஓகே அடுத்தது கேது பகவான் இவர் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இதுவரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு பலவிதமான கஷ்டங்களை தாராளமாக வாரி வாரி கொடுத்துட்டு பாருங்க பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் உடலில் பலத்துடனும் இலகிய மனத்துடனும் இருப்பார்கள் நேர்மை கடின உழைப்பாளி அனைவருக்கும் உதவும் குணம் என சிறந்த நட்பண்புகளை கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நம்மளுடைய கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி போய் அந்த கஷ்டத்தை சரி செய்யறதுக்கு பண உதவி செஞ்சு பொருள் உதவி செஞ்சு அவங்கள மேலே தூக்கி விட நினைப்பீங்க ஆனால் ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களாக்கா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ட்டு அந்த பழமொழி உங்களுக்கு தாங்க மிகவும் சரியாக இருக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தையோ பொருளையோ திருப்பி கேட்டாக்கா நட்பு சொந்தம் என எந்த ஊராக இருந்தாலும் சரி அது அத்தனையும் முறிந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுத்திருக்கும் இது நாள் வரை மன அமைதி இல்லாமல் போன பதினெட்டு மாதமும் நீங்கள் இருந்திருப்பீர்கள் உங்கள் யாருமே வந்து எது நின்று நேருக்கு நேராக நின்று சண்டைப்பட்டு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க முதுகு பின்னாடி இருந்து குத்திருப்பாங்க அப்படிதாங்க உங்களை தோக்கடிச்சிருப்பாங்க போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு துன்பத்தை அனுபவிச்சுருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிதாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிருப்பீங்க சனி பகவானால் நன்மை நடந்திருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் புத்தி கூர்மை உடல் நலன் என அனைத்திலும் முன்னேற்றம் இருந்திருக்கும் ஆனால் அதுவும் ரொம்ப நாளைக்கு கிடையாதுங்க ரெண்டு மூணு மாதம் மட்டும்தான் அதற்கு பிறகு திரும்பவும் கண்ட சனியால் நீங்கள் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டீர்கள் ராகு கேது சனி குரு என அனைத்து கிரகங்களும் உங்களை வேறு லெவலில் சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க ஆனால் இப்போது இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு ராகு கேது சிறப்பாக அள்ளி கொடுக்கப் போகிறார்கள் மற்ற கிரகங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் கடமையை நீங்கள் செவ்வனே செய்யுங்க சோம்பேறித்தானே டோட்டலாக உங்களை விட்டு ஓடியே போயிடும் மனம் உடம்பு மூளை உங்கள் எண்ணம் எல்லாமே புத்துணர்ச்சி அடையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜ யோகங்க கெட்ட நேரத்தில் நீங்கள் எந்தெந்த பொருளெல்லாம் பணத்தெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ நல்ல காலத்தில் அது நூறு மடங்கு உங்களுக்கு திரும்பி வருங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க கெட்ட காலத்தில் உங்களை வேறு யாராவது ஏமாத்தி இருப்பாங்க ஓ நல்ல நேரத்தில் அவங்க கிட்ட இருந்தே வருமானாக்கா அது கஷ்டம்தான் ஆனால் வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பணம் வந்தே சேரும் அதுக்கு நீங்கள் சரியாக யோசித்து சிறந்த பாதையில் போகணும் இந்த பதினெட்டு மாதத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பதினெட்டு மாதத்தில் நீங்கள் சேர்க்குற இந்த சொத்து தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு மேலே உங்களை நல்லா காப்பாற்றுங்க செவ்வாயுடைய உதவியால் உங்களுக்கு பேர் புகழ் நல்ல வருமானம் தாராளமாக இருக்குங்க அரசியல்வாதிகள் நல்ல பெயர் பெறுவார்கள் புகழ் பெறுவார்கள் ஒரு விஷயம் என்னென்னா நேர்மையான வழியில் அவங்க போகணும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கமிஷன் ஏஜெண்ட் ஹோட்டல் ட்ராவல்ஸ் போன்ற பிஸ்னஸ் செய்கிறவங்க நல்ல ஏற்றமாக இருக்கும் கலைத்துறையில் உள்ளவர்கள் அதீத முன்னேற்றத்தை காண்பார்கள் டிவி துறை சினிமா துறை கிராஃபிக் டிசைனர்ஸ் ட்ராயிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அபரீதமான வளர்ச்சியை காண்பார்கள் நீங்கள் எந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க எழுதி வச்சுக்கோங்க வருகின்ற நவம்பர் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் உங்கள் லைஃப் சூப்பராக அமையுங்க குரு இருக்க சனி பகவானின் தொல்லை ஓரளவுக்கு குறையுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லையே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் பெரிய ஆள் ஆகியிருப்பேனே என்னால் சாதிச்சிருப்பனே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறையாடி புலம்பியிருப்பீங்க ஒன்று ஒரு நாங்கள் ஒன்றுக்கு மூணு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆமாங்க ராகு கேது குரு ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் பண்ண வராங்க மூன்று மடங்கு பெரிய ஏனியில் நீங்கள் ஏறுனீங்கன்னா உங்கள் லைஃப் எந்தளவுக்கு உயரத்துக்கு போவோமோ அளவுக்கு இந்த மூணு பேரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த உதவியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்னது போல் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் நீங்கள் தான் ராஜா அப்புறம் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி படிப்பை படிக்கிறவங்க படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பாங்க இது சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் பல மடங்கு வருவாய் கிடைக்கும் உடல் கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் என அனைத்தும் தீரும் காலம் இது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் நீர் ராசி சம்பந்தப்பட்டவர்கள் நீர் ராசினா என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் நீங்களாம் வெளிநாடு சென்று படிக்க வேலை செய்ய தாராளமாக ஆரம்பிக்கும் காலம் இது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கணும்னா அதுக்கு தேவையான அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எக்ஸாம்ஸ் எது தேவையோ அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிடுங்க இந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது நிறைய சான்ஸ் இருக்குது பிஸ்னஸ் செய்பவர்கள் சிறந்த நிலையை அடையலாம் எனவே அனைத்திலும் முன்னிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டம் கடகராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க பொற்காலங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த பதினெட்டு மாதம் நின்று பேசும் பரிகாரம்னு பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் சந்திர பகவானை வணங்குங்க அவருக்கு டெய்லி நன்றி சொல்லுங்கள் அவரை தான் உங்களின் சப்போர்ட் தெய்வம் அப்புறம் நீங்கள் நீர் ராசின்றதால் பூஜை செய்யுங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி அதுக்கிட்ட நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நீர் ராசினா என்ன அந்த பூஜை எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படின்றத பற்றின வீடியோ என்னுடைய லிங்கில் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்